ரிஷபராசியன் மிருகம். சில நேரங்களில் யோசிக்கக்கூடிய விஷயங்களில் சட்டுன்னு பேசிடப்படாது. யார் என்ன நினச்சாலும் பரவாயில்ல, நான் பேசுகிறத பேசி விட்றேன் அப்படின்னு நினச்சி பேசிட்டோன்னா அவங்க மனசங்கடங்கள் படும். நகைச்சுவை பண்ணும்போது கூட மற்றவாளை கஷ்டப்படுத்தப்படாதுன்னு நம்மளுடைய பெரியவங்க சொல்லுவாங்க. இப்போ கோபப்படும் போது ரொம்ப கவனமாக பேசணும். அதனால் இன்றைய தினத்தில் கோபத்தை குறைத்து கொள்வது. கிருத்திகை ரோகிணி நட்சத்திரத்தில் இருக்கிறவா ஏதேனும் முக்கியமான விஷயம்னா ஓரிரு நாள் கழிச்சு பண்ணிவிடலாம். மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு இடமாற்றம் வெற்றி ஏற்றுரும். வீடு வாடகைக்கு தேடின்னு இருக்கிறவங்க, கோயிலில் வேலை செஞ்சுன்னு இருக்கிறவங்க, இடமாற்றம் பண்ணணும்னு நினச்சின்னு இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு அமோகமான பலன்கள் உண்டு. மேல் அதிகாரியின் மூலமாகவும் கூட வேலை செய்கிறவா மூலமாக இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும். சில நேரம் கஷ்டப்பட்டு இருக்கிறவாளுக்கு யாரோ ஒருத்தருடைய உதவி கிடைக்கும், உடல் ஆரோக்கியம் பெருகும், கவலைப்பட வேண்டாம். ரிஷபராசி அன்பர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான எண் இரண்டு நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருமலையப்ப சுவாமி வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு. ரிஷபராசி அன்பர்களே,